யாரோ ஒருவரால் யாரோ ஒருவராக விதைக்கப்படுகின்றோம். யாரோ ஒருவரால் யாரோ ஒருவராக புதைக்கப்படுகின்றோம். மலர்கள் நிறைந்த பூங்காவை, நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தை ரசிக்கின்றோம். பல வண்ணங்களை பல வடிவங்களை ரசிக்க பிடித்த நமக்கு, நம்மை போலவே உயிரும் உடலும் கொண்ட மனிதனை மனிதனாய் ஏற்க தெரியவில்லை. பிறப்பு தொடக்கம் இறப்பு வரையான பயணத்தில் எத்தனை வேறுபாடு! ஒரே போல் இருப்பவர்கள் பெரும்பான்மை என்றால் அடக்குபவர்களாக வளர்க்கப்படுகிறார்கள், சிறுபான்மையாக இருந்தால் அடங்குபவர்களாக வளர்க்கப்படுகிறார்கள். ஏதோ ஒரு புள்ளியில் கல்வி எனும் மகத்துவம் நம்முள் நுழையும் போது சமத்துவம் பிறக்கத் தொடங்கும். போராட்டங்கள், மரணங்கள், தியாகங்கள் என எண்ணற்றவை சமத்துவம் கோரி உருவாகின்றன. கனவுகளையும் மேக்கங்களையும் நாளாந்தம் கடக்க நேரிடும். இழப்புகளையும் மரணங்களையும் நாளாந்தம் பழக சகிக்க நேரிடும். சமத்துவம் என்ற ஏக்கம் தீரா தாகம். ஆனால் விழிப்புணர்வு என்பது ஏற்படுத்த வேண்டிய தாக்கம். நமக்காக, நமக்கான நாளைக்காக இன்றைய உன்னை இழப்பது தவறு. அறிவாய் அன்பாய் கேட்போம், அழிவை மட்டும் இனி கேட்காமல் இருப்போம். பணக்காரனாக, இன மத வெறியனாக, அரசனாக, அடிமையாக, யாராக இருக்கட்டும், நாம் கடந்த இவ்விரண்டாண்டும் நமக்கு கற்றுத்தந்தது மனிதத்தை. கடைசி மண்ணும் சுவாசமும் கேள்விக்குறியாக்கப்பட்ட இவ்வுலகில் துரோகம், துவேசம், போராட்டம் என்ற வார்த்தைகளை மறந்து சமாதானம் என்ற மனிதாபிமானத்தை வித்திட்டு வளர்ப்போம். இனிவரும் நாளுக்கு சமாதானமே தாகம். நான் என்ற அகங்காரம் அழிந்து நாம் என்ற அன்பதிகாரம் தொடர, அன்பும் அமைதியும் அகிலம் காக்க, அன்பும் அமைதியும் அகிலம் காக்க, சமாதானமே தாகம், சமாதானமே தாகம்.